வேளாண்துறை சீர்திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைப்பிடிப்பதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் பட்னாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் துறை தொடர்பான புதிய சட்டங்கள் குறித்து நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் என்றார் நாடு முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறும் தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதால் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் அக்கட்சியினர் கலந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கும் சில கட்சிகளை விவசாயிகள் நம்புவதாகவும் உண்மையிலேயே வேளாண் துறை தொடர்பான புதிய சட்டங்களில் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை களைய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்